Welcome to Tailo Tech channel. In this class, we will see cotton silk saree. We will see blouse design. That is why we will subscribe to our channel. Like, share, and now we will see the blouse model. பாருங்க இது வந்து நான் பேக் மட்டும் தனியா கட் பண்ணியிருக்கேன் ப்лауஸ் லைனிங் கிளாத்தும் தனியா நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இது வந்து நெக்கோட அகலமும் நெக்கோட லெந்தும் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் நான் நெக்கோட அகலம் வந்து 2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்றேன் அதே மாதிரி வந்து நெக்கோட லெந்த் வந்து நான் 9 இன்ச் அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இது வந்து பாக்ஸ் மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இது பேக் வந்து நான் லைனிங் கிளாத்ல வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த லைனிங் கிளாத் வந்து நமக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்க கட் பண்ணிக்கோங்க பாருங்க இப்போ நான் இந்த அளவுக்கு வந்து இத மார்க் பண்ணி எடுத்துக்கேன் இப்போ இதல நமக்கு எந்த மாதிரி neck வேணுமோ அந்த neck வந்து நான் மார்க் பண்றேன் லைட்டா இங்க இருந்து கார்னர்ல இருந்து இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கிட்டு நான் மார்க் பண்றேன் பாருங்க இந்த அளவுக்கு மார்க் பண்ணிட்டு இந்த லைன் வந்து நான் உள் சைடு இப்படி வர்ற அளவுக்கு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கறேன் இந்த அளவுக்கு வந்து ஒரு லைன் வந்து நான் போட்டு எடுத்துக்கேன் இப்போ இது வந்து சென்ட்ரல்ல இந்த neck இருக்கு பாருங்க அந்த neck வரைக்கும் ஒரு லைன் நான் மார்க் பண்றேன் பாருங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் மார்க் பண்ணிருக்கேன் இது வந்து நான் கட் பண்ணி எடுத்துறேன் இப்போ சென்டர் கிளாத் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கறேன் இப்போ சென்ட்ரல்ல இந்த neckல இருந்து நம்ம மார்க் பண்ணிருக்கோம் பாருங்க அதையும் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கறேன் இப்போ இந்த மாதிரி வந்து நான் தனியா வந்து இந்த சென்டர் பிட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த ப்лауஸ் கிளாத் நம்ம வச்சிருக்கோம் பாருங்க இந்த ப்лауஸ் கிளாத்தும் நான் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கறேன் பாருங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ மார்க் பண்ணி எடுத்துக்கோம் பாருங்க இது லைனிங் கிளாத்தும் ப்лауஸ் கிளாத்தும் வெச்சிட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் இந்த லைனிங் கிளாத்தும் ப்лауஸ் கிளாத்தும் வந்து நாம ஃபர்ஸ்ட் இந்த neck வரைக்கும் தச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நான் வெச்சிட்டு neck வந்து ஒரு கைட் அளவுக்கு வெச்சிட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கறேன் அதே மாதிரி வந்து இன்னொரு சைடும் வந்து நான் தச்சி எடுத்துக்கறேன் பாருங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் தச்சி எடுத்துக்கிட்டு இத வந்து கட் பண்ணி எடுத்துறேன் இந்த கார்னர் எல்லாம் வந்து லைட்டா நான் கட் பண்ணி விடுறேன் இந்த மாதிரி பாருங்க இப்போ இந்த மாதிரி வந்து நான் தச்சி எடுத்துக்கிட்டு இத நான் திருப்பி எடுத்துக்கிட்டேன் திருப்பி எடுத்துக்கிட்டு இந்த லைனிங் கிளாத்தும் ப்лауஸ் கிளாத்தும் ரெண்டும் இந்த மாதிரி ஈவனா வெச்சிட்டு நான் இது வந்து ஒரு கைட் அளவுக்கு வெச்சிட்டு தையல் போட்டு எடுத்துக்கறேன் பாருங்க ரெண்டு சைடுமே வந்து நான் neck வரைக்கும் தச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இது வந்து லைனிங் கிளாத்தும் ப்лауஸ் கிளாத்தும் ரெண்டும் ஒண்ணா வெச்சி நான் தையல் போட்டு எடுத்துக்கறேன் பாருங்க இப்போ ரெண்டு சைடுமே வந்து ரெண்டு neckமே வந்து நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இப்போ இந்த சென்டர் பிட் இருக்கு பாருங்க இந்த சென்டர் பிட் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இந்த சென்டர் பிட் வந்து நான் பேப்பர் கேன்வாஸ்ல வச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கறேன் நான் இந்த மாதிரி வந்து பேப்பர் கேன்வாஸ் வந்து தேவையானால வந்து எடுத்து வச்சிருக்கேன் இந்த அளவுக்கு வெச்சிட்டு கரெக்ட்டா ஈவனா வந்து இந்த மாதிரி நான் வெச்சி எடுத்துக்கிட்டேன் இத வந்து பின் பண்ணிடலாம் பின் பண்ணிட்டு சைடுல தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம்
அதே மாதிரி கா இந்த சைட்லேயும் வந்து நான் 1/2 inch அளவு கேப் விட்டுருக்கேன். இப்போ மேல் சைடு மட்டும் நம்ம ஈவனாக வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் வந்து கோல்டு கலர் கிளாத்தில் வந்து இந்த மாதிரி கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம பேப்பர் கேன்வாஸ் கட் பண்ண பாருங்கள். அந்த பேப்பர் கேன்வாஸ் வந்து இந்த அளவுக்கு வந்து ஈவனாக வச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், நான் இப்போ இந்த மாதிரி வந்து தச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கீழே வந்து நான் லைனிங் கிளாத் வச்சுட்டு கவர் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம தையல் போட்டுக்கோம் பாருங்கள், அந்த தையல் மேலேயே வந்து நான் இதை வச்சுட்டு இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். தையல் போட்டு எடுத்துக்கிட்டு நான் இந்த கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். ரெஸ்ட் ஆகிற கிளாத்தை பாருங்கள், இப்போ சென்டர் பிட்டு வந்து நான் இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி இதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்போ இதை வந்து க்ரீன் கலர் கிளாத்தில் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி நான் பைப்பிங் தைக்கிறதுக்காக கிராஸ் பீஸ் கட் பண்ணி நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த சென்டர் வருது பாருங்கள், இந்த சென்டரில் வந்து நான் இந்த கிராஸ் பீஸ் வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அடிச்சுட்டு பைப்பிங் தச்சு எடுத்துக்கிறேன். பாருங்க, இப்போ இந்த அளவுக்கு வந்து சென்டர் பிட் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து நான் ரெண்டாக மடிச்சு எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு வந்து ரெண்டாக மடிச்சுக்கிட்டு ஏற்கனவே நம்ம லைனிங் கிளாத்து வந்து கட் பண்ணி வச்சுக்கோம் பாருங்கள். அந்த லைனிங் கிளாத்து வந்து நான் இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கிறேன். வச்சு எடுத்துகிட்டு கரெக்டாக ஈவனாக வந்து நம்ம அந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு சைடும் வந்து அதே மாதிரி நம்ம மார்க் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ ரெண்டு சைடுமே வந்து நான் இதை மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன், நம்மளுக்கு சென்டர் தெரியணும் அப்படின்றதுக்காக. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து நான் ப்ளவுஸ் கிளாத்தில் வந்து கட் பண்ணி பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் 2 inch அளவுக்கு வந்து இதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி இப்போ 2 inch அளவுக்கு கட் பண்ணிக்கிட்டு நான் நீடில் வச்சுருக்கேன். இந்த நீடில் வந்து இந்த கார்னர் வருது பாருங்கள், இந்த கார்னரில் இந்த மாதிரி மடிச்சுட்டு நான் இதை வந்து அப்படியே சுருட்டி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ கார்னரில் வந்து நான் இந்த மாதிரி நீடில் வச்சு சுருட்டி எடுத்துக்கிட்டு இந்த நீடில் வந்து நான் வெளியில் எடுத்துடுறேன். எடுத்துட்டு இதை வந்து நான் அப்படியே வந்து மடித்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி மடிச்சுட்டு நான் இதை வந்து வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த ஷேப் வர மாதிரி வந்து நம்ம வச்சு மடிச்சுக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு தேவையான அளவு வந்து நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்போ இதை வந்து நம்ம சைடில் இந்த தையல் போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த சைடில் வச்சுட்டு நான் இதை தச்சு எடுத்துக்கிறேன். இந்த சைடு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த மார்க்லேருந்து இந்த மாதிரி 1/2 inch அளவு கேப் விட்டு நான் தையல் போட்டு எடுக்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து நான் 1 side தச்சு எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி வந்து நம்ம இன்னொரு சைடும் தச்சு எடுத்துக்கலாம்.
பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்து இந்த சென்டர் வந்து இந்த கிளாத் டிசைன் பண்ணி நம்ம இதை தச்சு எடுத்துக்கிட்டோம். மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த மார்க்கில் வந்து நான் அந்த பேக் மட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், நெக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த நெக்கை வச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் வச்சு எடுத்துக்கிட்டேன், வச்சு எடுத்துக்கிட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள் இப்போ இந்த மாதிரி வந்து ஒன் சைடு வந்து வச்சு நான் தச்சு எடுத்துக்கிட்டேன், அதே மாதிரி இன்னொரு சைடும் வச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இதை வந்து நான் ரெண்டு சைடும் வந்து இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த டிசைன் வந்து பண்ணியிருக்கேன். பாருங்கள் இப்போ இந்த மாதிரி வந்து நல்ல டிசைனர் லேஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். பார்க்கும்போது பாருங்கள் ரொம்ப டிசைனாக இருக்குது. இப்போ இதை வச்சு நம்ம சைடில் தச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து சைடில் ஒரு கைடெல்லாம் கேப் விட்டு நான் தச்சு எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு வந்து ஒன் சைடு வச்சு நான் தச்சு எடுத்துக்கிட்டேன். இன்னொரு சைடும் வந்து அதே மாதிரி நான் தச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள் இந்த லேஸ் வச்சு ரெண்டு சைடு வந்து நான் தச்சு எடுத்துக்கிட்டேன். இது எப்பவும் போல் வந்து நம்ம பேக் டாட் பிடிச்சிடலாம். கோல்டு கலர் கிளாத்து வந்து நான் பைப்பிங் தைக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை வச்சுட்டு நம்ம பாட்டத்தில் வந்து பைப்பிங் தைச்சி எடுத்துக்கலாம். பாட்டத்தில் இந்த மாதிரி பைப்பிங் தைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சென்டர் வந்து நான் இந்த மாதிரி ஸ்டோன் பேட்ச் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்டோன் பேட்ச் வந்து நம்ம சென்டர் வச்சுட்டு தைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து சென்டர் வச்சு தச்சு எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி வந்து பாட்டத்துலேயும் வந்து ஒன்று வச்சு நம்ம தச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ சென்டரில் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டோன் பேட்ச் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது நம்மளுக்கு அப்படியே லைனாக கிடைக்கும். அந்த லைனில் நாலு லைன் வர மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது சென்டர் வச்சு நம்ம தச்சுருக்கோம். பாருங்கள் இப்போ இந்த பேக் வந்து நம்ம தச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த சாரீக்கு ஏற்ற மாதிரி இந்த பேக் டிசைன் நம்ம டிசைன் பண்ணி போடும்போது ரொம்ப ரொம்ப லுக்காக இருக்கும். ரொம்ப சிம்பிளான சாரியாக இருந்தாலும் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாகவும் நீட்டாகவும் அழகாகவும் நம்ம டிசைன் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காகவும் இருக்கும். இந்த மாதிரி வந்து நீங்களும் தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வந்து நீங்கள் டிசைன் லேஸ்லாம் வச்சு தைக்கும்போது ரொம்ப ரொம்ப லுக்காக எடுத்து கொடுக்கும். நீங்களும் தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வந்து நீங்களும் தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.